மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. செய்த நன்மைகள் நினைக்கின்றே, செய்த நன்மைகள் நினைக்கின்றே, நன்றியோடு துதிக்கின்றே, நான் நன்றியோடு துதிக்கின்றே. கைவிடாத என் ஆயனே கல்வாரி நாயகனே, கைவிடாத என் ஆயனே கல்வாரி நாயகனே. கர்த்தர் ஒரு மனுஷனை கைவிடாத இருப்பார்னா எப்படி நடத்துவார்? கர்த்தர் ஒரு மனுஷனை கைவிடாத இருப்பார்னா கைவிடாமல் கர்த்தர் அவங்கள காக்கிறாரு, இல்லை கைவிடாமல் இருக்கிறார்? கர்த்தர் மேலே கைவிட்டுட்டாரா இல்லை கைவிடாமல் இருக்கிறாரா அப்படின்றத எப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது? கர்த்தர் கைவிடாமல் இருந்தால் எப்படிப்பட்ட கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார்? அப்படி தான் இந்த காலை நேரத்தில் கொஞ்சம் கவனித்தா, நாயகம் 28 ஆண்டவர் யாக்கோப்புக்கு சொல்கிறார் இல்லைங்களா? ஆதியாகம் 28 ஆண்டவர் யாக்கோப்புக்கு என்ன சொல்கிறாரு? 28:15, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் முடிவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். இப்போது இது நமக்கு தெரியும், எப்போ இந்த வார்த்தையை கைவிட மாட்டேன் அப்படின்றத முதல்ல எப்போ சொல்கிறாருன்னா, நேற்று கவனித்ததே தொடச்சி அப்படி வந்து நினைக்கிறேன். வரவேண்டிய இடத்துக்கு நம்ம வந்தால் தான் வரவேண்டியவர் என்ன செய்கிறாரு, வராரு. வரவேண்டிய இடத்துக்கு வந்தால் தான் வர வேண்டியவர் என்ன செய்கிறார், வரார். நேற்று நம்ம பார்த்தோம், வரவேண்டிய இடத்துக்கு பெத்தேலுக்கு போன்னு என்ன செய்யார் ஆண்டவர் யாக்கோப்புக்கு சொன்ன, பெத்தேலுக்கு போ அப்படி சொன்னார். அப்போது போக வேண்டிய இடத்துக்கு போயிடுப்பான் அப்படின்னு சொன்னார். அப்போ இன்றைக்குன்னா நம்ம வரவேண்டிய இடத்துக்கு, இல்லை அந்த போக வேண்டிய இடத்துக்கு, வரவேண்டிய இடத்துக்கு வந்தால் தான் வர வேண்டியவர் என்ன செய்வார்னா நமக்கு வருவார். இப்போ யாக்கோப்பு வீட்டில் இருக்கிற வரைக்கும், ஈசாக்கோடு இருக்கிற வரைக்கும், இல்லை அந்த வீட்டில் யாக்கோப்புடைய ஈசாக்குடைய வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்யலைன்னா யாக்கோப்புக்கு அந்த வார்த்தையை சொல்லலை ஆண்டவர் இல்லையா. யாக்கோப்புக்கு இந்த வார்த்தையை சொல்லலை. எவ்வளவோ பிரச்சனையை சந்திக்கிறார், எவ்வளவோ போராட்டங்களை சந்திக்கிறார், எவ்வளவோ நெருக்கடிகளை சந்திக்கிறார். குடும்பத்தில் பயங்கரமான பிரச்சனை, குடும்ப பிரச்சனை. குடும்ப பிரச்சனை எப்போ சால்வ் ஆகும்னா வரவேண்டிய இடத்துக்கு வந்தால் தான் சால்வ் ஆகும். தனிப்பட்ட பிரச்சனை எப்போ ஆகும் அப்படி, எப்போ சரியாகும்னா வரவேண்டிய இடத்துக்கு வந்தால் தான் சரியாகும். குடும்ப பிரச்சனை, யாக்கோ அப்படி வாழ்க்கை குடும்பத்தில் ஒரே பிரச்சனை. ஈசாக்கு ரெபேக்காளுக்கும் ஒரு பிரச்சனை, ஈசாக்கு ஏசாவுக்கும் யாக்கோப்புக்கும் பிரச்சனை, ஏசாவுக்கும் ரெபேக்காளுக்கும் பிரச்சனை, யாக்கோப்புக்கும் ஈசாக்குக்கும் பிரச்சனை. ஸோ குடும்பமே எப்படி இருக்கும், ஒரு பயங்கர பிரச்சனை, ஒரு பயங்கர குழப்பத்தில் இருக்கு, பயங்கர ஒரு போராட்டத்தில் இருக்குது. என்ன நடக்கும் தெரியல, எவன் யார் யாரை வெட்டுவான், யார் எப்போ எவன் சாவான், என்ன நடக்கும் என்பதே புரியல. வம்சமே இல்லாமல் போயிடும் போல் இருக்க, குடும்பமே இல்லாமல் போயிடும் போல் இருக்க, அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பயம் ஈசாக்கின் குடும்பத்தில் இருக்குது. இந்த குடும்ப பிரச்சனை ஒரு பக்கம், ரெண்டு பக்கம் என்னதுன்னா தனிப்பட்ட பிரச்சனை, ஏசாவுக்கும் யாக்கோப்புக்கும் பிரச்சனை. இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் தீர்வு எங்கே இருக்குன்னா வரவேண்டிய இடத்துக்கு வந்தால் தான் இருக்குது. குடும்ப பிரச்சனைக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய தீர்வை எங்கே கத்தர் வச்சிருக்கிறாருன்னா வரவேண்டிய இடத்துக்கு வந்தால் தான் அந்த தீர்வை கத்தர் வச்சிருக்கிறார். தனிப்பட்ட பிரச்சனை, அது ஆரம்ப கட்ட பிரச்சனை, அது எவ்வளோ பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை ஒரு பெரிய சமாதானம் வரணும்னா இந்த திரும்ப யாக்கோப் எங்கே வந்தார், இங்கே பெத்தேலுக்கு வந்த பிறகு தான் ஏசாவும் யாக்கோப் என்னானாங்க, காம்ப்ரமைஸ் ஆனாங்க.
ஈசாக்கும் யாக்கோபும் காம்ப்ரமைஸ் ஆனாங்க, எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க. ஒரு பெரிய சமாதான குடும்பத்தில் உண்டாகுது. அப்போ வரவேண்டிய இடத்துக்கு வந்தால் தான் நடக்க வேண்டியதான வரவேண்டியவர் நம்மிடத்தில் வருவார். இப்படி பல பிரச்சனையை சந்திக்கிறார் யாக்கோபு. அப்படி பல பிரச்சனையை சந்திக்கும் போது ஆண்டவர் என்ன செய்யலை, ஒன்றும் கவலைப்படாதப்பா நீ தைரியமாக இரு, நான் உன் கூட இருக்கணும். ஆண்டவர் என்ன செய்யலை, சொல்லலை. எங்கே சொன்னார் அந்த வார்த்தை அப்படின்னா, அவன் வரவேண்டிய இடத்துக்கு வந்த பிறகு தான் நான் உனக்கு கைவிட மாட்டேன்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ நம்மளை கைவிடாமல் இருக்கணும்னா, கைவிட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லணுனாலும் சரி, கைவிடாமல் இருக்கணுனாலும் சரி, வரவேண்டிய இடத்துக்கு வந்தால் தான் வர வேண்டியவர் என்ன செய்வார்னா நம்மிடத்திலே வருவார். யாக்கோபு இந்த இடத்துக்கு வராத வரைக்கும் அந்த இடம் ஆண்டவர் இருக்கிறார் அவருக்கு தெரியாது. யாக்கோபுக்கு என்ன செய்யாது, ஆண்டவர் அங்கே இருக்கிறார்னு யாக்கோபுக்கு தெரியாது. ஆண்டவர் அங்கே இருக்கிறார்னு யாக்கோபுக்கு தெரியாது. இப்போ எதாச்சும் சாயங்காலம் ஆயிடுச்சு, எதாச்சும் சாயங்காலம் ஆயிடுச்சு, அதனால் என்ன செய்யலாம், நைட்டு இனிமேல் பயணம் பண்ண முடியாது அப்படின்னு தான் எதாச்சும் படுத்தார் அந்த இடத்துல. இது ஆண்டவர் இருக்கிற இடம், இது தான் சபை, இது தேவன் தங்கியிருக்கிற இடம், தேவ பிரசனம் இருக்குது, இங்கே தங்கலாம் அப்படின்னலாம் யாக்கோபு தங்கலை. நைட் ஆகிப்போச்சு, பைபிள் அப்படி தான் சொல்லுது. அந்த மேலக்கிற வசந்த பார்த்தீங்கன்னா, அவன் புறப்பட்டு போகையில் சாயங்காலம் ஆனபோது ஒரு இடத்தில், அப்படி தான் பைபிள் சொல்லும், ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியால் என்னத்துக்கு ஏன் தங்குறார் அப்படின்னா, அங்கே ஆண்டவர் இருக்கிறார்னு தங்கலை. ஆண்டவர் அங்கே இருக்கிறார்னு தங்கலை. எப்படி தங்குறாரு, சூரியன் இருச்சாயிடுச்சு, இதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது, பயணமான முடியாது, அதனால் நைட்டில் தங்கணுமேன்றதுனால தங்கினார். ஆனால் அதை எதேச்சாம் ஒரு கால் வச்ச இடம் எந்த இடமா போயிடுச்சுன்னா பெத்தேல போயிடுச்சு. அவர் எதேச்சாம் வந்து தங்கின இடம் பெத்தேல போயிடுச்சு. அவர் நினைக்கிறார், நம்ம நினைக்கிற ஏதோ ஒன்றுன்ட்டு எதேச்சா நம்ம போகும், எதாச்சா நடக்கிறக்கு ஒரு கம்பவம், ஒரு மிகப்பெரிய ஆசுவதற்கும் நம்ம நினைக்கிற எதாச்சா அப்படின்னு. எதாச்சா இல்லை, கர்த்தர் பிளான் பண்ணி தான் கொண்டு போகிறார், கர்த்தர் திட்டம் பண்ணி தான் கொண்டு போகிறார். கர்த்தர் என்ன செய்கிறார், அதான் எலியேசர் சொல்லுவார், என்னை நேர்வழியாக என்ன செஞ்சீங்க, நடத்தி வந்தீங்களே. அவர் எதாச்சமாக அந்த இடத்துக்கு போகலை, குளத்துக்கு போகலை. என்னை கர்த்தர் என்ன செய்கிறாரு, நிஜமானுடைய தேவன் என்னை நேர்வழியாய் நடத்தி வந்தார் அப்படின்னு எலியேசர் சொல்லுவார் ரெபேக்கால பொண்ணு பார்க்க போகும்போது. அப்போ நம்ம பார்க்குறோம், அப்போ எதாச்சா அவர் வந்தார், இவர் நினைக்கிறேன் அப்படி வந்தா அந்த படுத்த இடம் என்னவா போயிடுச்சுன்னா பெத்தேல போயிடுச்சு. உடனே கத்தனை செஞ்சிட்டார், வந்துட்டார் உடனே கத்தனை. நான் சொல்றேன், தெரியாம அந்த இடத்துல கால் வச்சாலே கத்தர் கைவிட மாட்டேன்னு சொல்லுவாருன்னா, தெரிஞ்சு கால் வச்சா எப்படி இருக்கும். இன்னைக்கு ஆண்டவருக்கு வருத்தம் என்னன்னா, எப்பா தெரியாதவன் கால் வச்சாலே நான் இவ்வளவு காரியத்தை செய்யறேன், நீ தெரிஞ்சு கூட என்ன செய்ய மாட்டேங்கிற, அந்த இடத்துல கால் வைக்க மாட்டிருக்கிறையே, அங்க வர மாட்டிருக்கிறையே, இந்த இடத்துக்கு என்ன செய்ய மாட்டேங்கிற, போக மாட்டிருக்கிறையே. அதுதான் தேவனுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம். இந்த கால நேரத்தில் கர்த்தர் வருத்தத்தோடு அதை கர்ஜன் யாகோபுக்கு தெரியாத அங்கே கால் வச்சார், அந்த இடத்த தெரியாமல் அந்த படுத்தார். சாயங்காலம் ஆயிடுச்சு, சரி படுக்கலாம் அப்படின்னு படுத்தார். அவட படுத்த இடமா போயிடுச்சுன்னா பெத்தேலா போயிடுச்சு. உடனே கர்த்தர் வந்துட்டார், படுத்த உடனே கர்த்தர் வந்துட்டார். அந்த ஆகாறு அந்த லகாயிரோய்க்கு வந்து கால் வச்ச உடனே கர்த்தர் வந்துட்டார். அப்போ பாத்தீங்கன்னா அந்த தேவன் இடைபடுகிற இடம், தேவன் நம்ம என்ன செய்ய இடைபடுகிற இடம். அப்போ வரவேண்டிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா வரவேண்டிய இடம் செஞ்சிடறாரு, உடனே வந்துடுறார், உடனே வந்துடுறார். அந்த இடத்துக்கு வந்த பிறகுதான் யாக்கோபுக்கு சொல்றார், என்ன சொல்றார், நான் உன்னை கைவிட மாட்டேன்பா அப்படின்னு. நம்ம கைவிட மாட்டோம் பார்க்குறோம். அப்போ கைவிடாமல் இருக்கணும்னா நம்ம வரவேண்டிய இடத்துக்கு வரணும். வரவேண்டிய இடத்துக்கு நான் வராமல் கத்த என்ன கைவிட மாட்டார், கைவிட மாட்டாருன்னு நான் வீட்டிலே உட்காந்துன்னு தூங்கின்னு உட்காந்துன்னு கைவிட மாட்டான்னு பாட்டு பாடினு உட்காந்துனா அதெல்லாம் கதை நடக்காது. எவ்வளவோ பிரச்சனையை சந்தித்தான், கத்த என்ன செய்யவே இல்லை, ஒன்றும் சொல்லவே இல்லை, அமைதியாக இருந்தார். ஆனால் அந்த இடத்துல கால் வச்ச உடனே கத்த வந்துட்டார் பாருங்க. தூங்கினுக்கிறவனை எழுப்பி ஆசுவதை குடிச்சு போகிறார், தூங்கினுக்கிறவனை எழுப்பி ஆண்டவரை குடிச்சுட்டு போகிறார். அப்போது வரவேண்டிய இடத்துக்கு வந்துட்டான், ஆசீர்வாதங்கள் தேடி வரும். ஆசுவது என்ன செய்யும், தேடி வரும், ஆசீர்வாதங்கள் தேடி வரும். இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் நம்மளை தேடி கொண்டு வந்து ஆண்டவர் கொடுப்பார், தேடி கொண்டு வந்து கொடுப்பார், தேடி கொண்டு வந்து கொடுப்பார் நினச்சி உட்காந்துருக்குறோம். அவர் வந்தார் பாருங்க, அப்படி தேடி வந்துட்டார் ஆண்டவர். அவர் படுத்து அப்படியே தூங்கி நிற்கிறார், அழகாக அப்படியே தூங்கி நிற்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை, எவ்வளோ பெரிய வாக்கு தத்தங்களை, அவன் வாழ்க்கையின் எதிர்காலங்களை எப்போ சொல்கிறார் அப்படின்னா, அவன் தூங்கி நிற்கும் போது கத்தை எழுப்பி, ஏன்னா அவன் வந்த இடம் சரியான போயிடுச்சு, அவ்வளோதான். அவன் வந்தான், அவர் வந்துட்டார். நம்ம வந்தா அவர் வந்துடுவார். நம்ம வரவேண்டிய இடத்துக்கு வரலன்னா தேவன் ஒரு நாளும் நம்ம கூட வருவார் என்றதை என்ன செய்யக்கூடாது, நம்ம நம்பி ஏமாந்துருக்கூடாது. வரவேண்டிய இடத்துக்கு வரணும். கர்த்தர் அதான் சொல்ல குறித்த ஸ்தலம் நேற்று நம்ம சொன்னோம். என்ன சொன்னால் அந்த தேவன் வரவேண்டிய இடத்துக்கு,
அந்த குறித்த இடத்துக்கு நம்ம வரும்போது தான் கர்த்தர் என்ன செய்கிறார், யாக்கோபோடு இடைப்படுறார், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ போ, யாரை நான் பார்த்துக்கிறேன் போ, என்ன நான் பார்த்துக்கிறேன் போ, உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிடவே மாட்டேன். கர்த்தர் கைவிடாமல் இருந்தா என்ன நடக்குன்ற ரெண்டே ரெண்டு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ரெண்டே ரெண்டு காரியத்தை மட்டும் சொல்லி, எதிரியினுடைய நேரடியான தாக்குதலை கர்த்தர் தடுப்பார். கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருந்தால், கர்த்தர் நம்மளை கைவிடலை அப்படின்னா, எதிரியினுடைய நம்ம எதிர்த்து வரக்கூடியவர்கள் இல்லை நமக்கு விரோதமாக எதிர்ப்பாக செயல்படுகளுடைய நேரடியான செயல்களை கர்த்தர் தடுத்துருவார். நேரடியான செயல்களை கர்த்தர் தடுப்பார். எதிரியினுடைய நேரடியான செயல்களை, நமக்கு விரோதமாக இல்லை நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக, அப்படி சபைக்கு விரோதமாக, நம்ம தொழிலுக்கு விரோதமாக, நம்ம பிள்ளைகளுக்கு விரோதமாக, நம்ம காரியங்களுக்கு விரோதமாக நேரடியாக சத்ரு எழும்பி வந்தாலும், நேரடியாக எது சத்ரு தாக்க முற்பட்டாலும், நேரடியாக தாக்கணும்னு அவன் நினச்சி பயங்கர திட்டம் போட்டு பயங்கர ஆக்ரோஷமாக அவன் கிளம்பினாலும், கர்த்தர் என்ன செய்வார்னா அதை ஒரு நாள் விடாமல் கர்த்தர் என்ன செஞ்சிருவார், தடுத்துருவார். கர்த்தர் என்ன செய்வார், தடுத்துருவார். இப்போ ஆண்டவர் யாக்கோபுக்கு சொன்னார், நான் என்ன செய்ய முன்னே கைவிட மாட்டேன்னு. எப்போ கைவிட மாட்டாருன்னா, யாரை கைவிட மாட்டாருன்னா, வரவேண்டிய இடத்துக்கு வர்றவங்களை தான் கைவிட மாட்டார். யாரை கைவிட மாட்டார் அப்படின்னா, வரவேண்டிய இடத்துக்கு வர்றவங்களை தான் கைவிட மாட்டார். யாக்கோபுக்கு இந்த வார்த்தையை முன்னாடி சொல்லலை, இதுக்கு பின்னாடி சொல்லலை, அந்த இடத்துல தான் சொல்கிறார். ஏன்னா நீ வரவேண்டிய இடத்துக்கு வந்துட்ட. அப்போ வரவேண்டிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா தேவன் என்ன செய்ய மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார். அப்போ வரவேண்டிய இடத்துக்கு நான் வரலன்னா கர்த்தர் என்ன கைவிடுவாரா கைவிட மாட்டாரா, நீங்களே புரிஞ்சுக்கோங்க, நான் அதை சொல்ல விரும்பலை. அப்போ கர்த்தர் இது வரைக்கும் யாக்கோ பல பிரச்சனை சந்திச்சிச்சு. 27 அதிகாரத்தில் பல பிரச்சனைகள், இவன் அவனை வெட்டுறான்றான், அவன் இவனை வெட்டுறான்றான், ரெண்டு பேரில் யார் சாவானே தெரியாது, அவ்வளோ பிரச்சனை போயின்னு இருக்குது குடும்பத்தில். ரெபேக்கல் பார்க்குறான், ஏட்டா உன் ரெண்டு பேரும் நான் ஒரே நாள் ஏடா சாக கொடுக்கணும், குடும்பமே இல்லாமல் போயிடும் போல இருக்கடா, வம்சமே இல்லாமல் போயிடும் போல இருக்கடா, ஏண்டா அப்படி பண்ணிக்கிறீங்க, ஏண்டா அப்படி சண்டை போட்டுக்கிறீங்க. ஒரு பக்கம் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ ஈசாக்கு என்ன சொல்லியிருப்பாரு, இத்தனை பட்சம் நீதாண்டி காரணம்னு சொல்லியிருப்பார். நீ மட்டும் அமைதியாக இருந்திருந்தீங்கன்னா ரெண்டு பேர் ஏன் சண்டை போடுறான், இன்னைக்கு வந்து ரொம்ப பதியமிக்கிறேன், ரொம்ப போராட்டம் பண்ணுறேன், இப்போ இவங்க ரெண்டு ரெண்டாக இருக்கும் சண்டை போடுறோம். குடும்பமே பயங்கர போர்க்களமாக இருக்குது, குடும்பமே பயங்கர போர்க்களமாக, கணவனுக்கு மனைவிக்கும் சண்டை, அண்ணனுக்கு தம்பிக்கும் சண்டை. ஏசா பார்த்துருப்பான், எல்லாம் தாயான்னு பேசியிருப்பான், உன்னால் தான் அவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, இவ்வளோ காரணம் என்னை ஏமாத்தி, நானும் பையன் தானே, என்ன ஏமாற்றி அந்த பையனுக்கு மட்டும் பார்க்குறேன், ஒரு கண்ணுக்கு வண்ணம் வைக்கிறவருக்கு சுண்ணாம்பு வைக்கிறே, அப்புறம் அவன் பேசியிருப்பான், ஏண்டா அம்மா பற்றி இவன் பேசியிருப்பான். குடும்பமே என்ன இருக்குன்னா பயங்கர போர்க்களமாக இருக்குது, குடும்பத்தில் பயங்கர, உன்னால தான் அந்த பிரச்சனை, உன்னால தான் அந்த பிரச்சனை, உன்னால தான் அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவான், ஒரு பயங்கர போர்க்களமாக இருக்கும் குடும்பமே. ஆனால் அத்தனை போர்க்களத்துக்கு முடிவு எங்கே வந்துச்சுன்னா பெத்தேலுக்கு வரும்போது தான் வந்துச்சு. அத்தனை போர்க்களத்துக்கு முடிவு எங்கே வந்துச்சுன்னா பெத்தேலுக்கு வரும்போது தான் வந்துச்சு. இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், பயங்கர போர்க்களமா, உன் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனையா, குடும்பத்தில் உட்காந்து கிடக்காத, குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனை, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, நம்ம வீட்டில் உட்காந்துட்டு பிரச்சனை ஆண்டவரே பிரச்சனை ஆண்டவரே சொல்லணும், எழுந்து பெத்தேலுக்கு போ, அப்போ தான் பிரச்சனை மாறும். எழுந்து பெத்தேலுக்கு போனால் தான் பிரச்சனை மாறும், நீ பெத்தேலுக்கு போகாமல் பிரச்சனை மாறாது. நான் சொல்கிறேன், யாக்கோ போகும்போது வருத்தத்தோடு தான் போயிருப்போம், அந்த பெத்தேல் வந்த பிறகு கர்த்தர் இடைப்பட்ட பிறகு தான் அவர் சந்தோஷமாக பயணத்தை ஆரம்பித்தார், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகி போச்சு. திரும்ப அந்த பெத்தேலுக்கு வந்தார், கத்தியோடு வரான், 400 பேரோட வந்து சைலண்ட்டாக வந்து அரவணைச்சு கட்டிப்பிடி தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான். சமாதான குடும்ப பிரச்சனை சமாதானமா, தனிப்பட்ட பிரச்சனை சமாதானமா, பெத்தேலுக்கு வா. உன் குடும்ப பிரச்சனை அது என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அது எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, உன் குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருக்கலாம், உன் குடும்பத்தில் பல பிரச்சனை இருக்கலாம், தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், தனிப்பட்ட பிரச்சனையோ குடும்ப பிரச்சனையோ பிரச்சனை சால்வ் ஆகணும்னா நீ வரவேண்டிய இடங்க இருக்குன்னா பெத்தேலுக்கு வரணும். அப்போ பெத்தேலுக்கு வரணும், பெத்தேலுக்கு வந்தால் தான் கர்த்தர் கைவிட மாட்டான், பெத்தேலுக்கு வர்றவங்களை கர்த்தர் கைவிட மாட்டான். நீ பெத்தேலுக்கு வந்துட்டான் நான் கர்த்தர் கைவிட மாட்டான், நீ பெத்தேலுக்கு வரலன்னா நீ தான் பார்த்துடும், எனக்கு தெரியாது, எனக்கு சொல்ல தெரியாது. பெத்தேலுக்குனா அங்கே ஆண்டவர் சொல்கிறார், யாக்கோ பெத்தேல கால் வச்ச பிறகு தான் சொன்னார் உன்னை கைவிட மாட்டேம்மான்னு சொல்லி. நீ பெத்தேலுக்கு வரலன்னா கர்த்தர் கைவிடுவாரா கைவிட மாட்டேன்றத நீயே பார்த்துக்கோ. அப்போ கர்த்தர் கைவிடாமல் இருக்குன்னா நான் எங்கே வரணும், பெத்தேலுக்கு வரணும். இப்போ கர்த்தர் கைவிடாமல் இருந்தால் நான் முதல் சொன்னேன், எதிரியினுடைய நேரடியான தாக்குதலை கர்த்தர் என்ன செஞ்சிருவார்னா தடுத்துருவார். இந்த 31 அதிகாரம் வாங்க, ஆதியாகமம் 31
இருபத்தி அஞ்சுல இருந்து பாருங்க, இருபத்தி அஞ்சா இருபத்தி மூணுல இருந்து பாருங்க, இருபத்தி மூணுல இருந்து லாபான் வர்றதை பத்தி மேல இருபத்தி ரெண்டு கூட, யாக்கோப்பு ஓடி போனதை அறிவிக்கப்பட்டது, அப்பொழுது தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு ஏழு நாள் பிரயத்தனம் பண்ணி தொடர்ந்து போய் கண்டுபிடித்தான். அன்று ராத்திரி நல்லா கவனிச்சு பாருங்க, அவன் கிளம்பும் போதே கத்த தடுக்கல. லாபான் கிளம்பும் போதே, லாபான் அவன் வீட்டு வந்து புறப்படும் போது ஆண்டவர் தடுக்கல. அவன் ஆட்டிலாம் கூப்பிடுறான், யாக்கோப் அடிக்க ஆட்டில் ரெடி பண்ணிட்டான், ஆனால் ரெடி பண்ணும்போது ஆண்டவர் தடுக்கல. ஏழு நாளாக பயணம் பண்ணின்னு வரான், ஆண்டவர் தடுக்கல. கரெக்டாக வந்து யாக்கோப்பை பார்த்துட்டாரு, நேரடியான தாக்குதல். அவன் சொல்றது நேரடியான தாக்குதல் வரும்போது அந்த நேரடியாக தாக்க நேரத்தில் கத்த குறுக்க வர்றார் பாருங்க. இப்போ முத நாளே வந்திருக்கணும் ஆண்டவர், முத நாள் வரல. ஏழு நாளாக பயணம் பண்ணி யாக்கோப்பை என்ன பண்ணி வர்றாரு, அவனை பார்க்கணும்னு பயங்கர போராட்டமாக வராரு. ஏழு நாளாக பயணம் பண்ணிக்கிட்டு வராரு, ஏழு நாளாக கத்த குறிக்கிறது. நமக்கு விரோதமாக நேரடியான கொடுக்கிற தாக்குதல் லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோட நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கை கவனமாயிரு. எச்சரிக்கையார் கொன்னுறு பண்ணிட்டார் ஆண்டவர். கவனமா இரு, நீ கவனக்குறைவா இருந்து ஏதாவது தவறி உன்னை செஞ்சனா கூட கதையே வேறனிட்டார். பயங்கர கோபத்தில் இருக்கிறான், பயங்கர வெறியில் இருக்கிறான், எப்படியாச்சும் என்ன பண்ணிடணும், இவ்வளவு இப்படிலாம் பண்ணிட்டானே, என்னை ஏழு நாள் நைட்டு பகல அலைய வச்சுட்டானே, மந்திய விட்டு ஓடி வந்துட்டானே, என் தெய்வத்தெல்லாம் திருடிட்டு போயிட்டானே, அபாண்டமான ஒரு கருத்து அவனான் நினச்சிக்கிட்டு அவனான் இது. இப்போ இவன் நினைக்கிறதெல்லாம் யாக்கோப் ஒரு தப்பு கூட என்ன செய்வேல, ஒன்றை கூட பண்ணலை, ஒரு தப்பை கூட பண்ணலை, அவனான் நினச்சிக்கிறது. சில பண்ண நம்மளை அவங்களா நினச்சிக்குவாங்க, நம்மளை பற்றி என்ன செய்வாங்க, அவங்களா நினச்சிக்குவாங்க, அவங்களா இப்படி இருக்குமா, அவங்க இப்படி இருப்பாங்களா, அவங்க இப்படி இருப்பாங்களா, அவங்க இப்படி இருப்பாங்களா, அப்படி என்ன செய்வாங்க, அவங்களா நினச்சிக்கிட்டு ஒன்று என்ன செய்யறது. பார்த்த உடனே யாக்கோபை பார்த்த உடனே லாபானுக்கு பயங்கர கோபம். கத்தர் பார்த்தா ஒரே ஒரு வார்த்தை வாயை கூட திறக்கக்கூடாது, ஜாக்கிரதைன்ட்டார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், நம்மளும் கவனமாக இருக்கணும். நமக்கு விரோதம் பேசலாம் பேசிட்டு பார்த்து அது கத்தர் பார்த்துக்கிறார், நமக்கு விரோதமாக பேசுறது கத்தர் பார்த்துக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி மட்டும் நான் சொல்கிறேன், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். மோசையோ மிரியாமோ தெரியாத வாயை விட்டுட்டாங்க, தெரியாமல் வாயை விட்டுட்டாங்க. கர்த்தருக்கு உடனே கோபம் வந்துருச்சு பாருங்க, கர்த்தருக்கு உடனே கோபம் வந்துருச்சு. ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆப்போசிட்டாக விரோதமாக பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப ஞானமாக இருக்கணும், ரொம்ப விவேகமாக, ரொம்ப யோசிக்கணும். நம்ம பேசலாமா பேசக்கூடாதா, நான் சொன்ன தேவையான வார்த்தையாக பேசு. ஏன்னா பைபிள் சொல்கிறது நீதிமொழி கரெக்டாக அதிகாரம் எனக்கு ஞாபகம் இல்லை, எஜமானை காக்கிறவன் கனமடைவான், எஜமானை காக்கிறவன் என்ன செய்வான், கனமடைவான். நீதிமொழி 27 நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு அதிகாரம் ஞாபகம் இல்லை.
எஜமானை காக்கிறவன் என்ன செய்வான்? கனமடைவான். அப்படி எஜமானை காத்தான். அப்ப எஜமான் நல்லா இருந்தட்டும் வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப ஆசீர்வாதம். எஜமான் நல்லா இருந்தட்டார்னா நமக்கு பயங்கர ஆசீர்வாதம். இதே சமயம் 28 ஒரு வசனம் இருக்கு, கரெக்டா ஞாபகத்துல வரலது. 28 கூட அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வசனம் அதில் இருக்கும். நீதிமான்கள் நல்லா இருந்தா நம்மளை ஒரு ஆள் ஆசீர்வதிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஆசீர்வாதம். நம்மளை ஒரு ஆள் கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா கத்தர் கோபம் வந்துடும். நம்மளை ஒரு ஆள் மோசையாக பேசுனாங்க, கத்தர் டக்குன்னு கேட்டார், டக்குன்னு கோபம் வந்துருச்சு. பாருங்க ஆண்டவருக்கு பட்டக்குன்னு கோபம் வந்துருச்சு. எஜமானை காக்கிறவன் கடமடிவான். அவர்கள் தான் ஆசிர்வாதம் சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களே ஆசீர்வதி. ரோமர் பவுல் சொல்லுவார், ஆசீர்வதிக்கிறதே அன்றி சபையாதிருங்கள். ரோமர் 12 பவுல் சொல்லுவார், கணம் பண்ண முந்திக் கொள்ளுங்கள், ஆசீர்வதிக்கிறதே அன்றி சபையாதிருங்கள். 10:12 வேண்டியதே அன்றி சபையாதிருங்கள், ஆசீர்வதிக்கிறதே அன்றி சபையாதிருங்கள். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க நம்ம ஆசோசிட்டே இருப்போம். ஒரு தேவனுடைய பிள்ளைகளை பாதிப்புள் ஆக்க ஆக்க நம்ம பாதிக்கப்பட்டுட்டே இருப்போம். இப்போ சத்ரு என்ன செய்வான்னா அவங்கள பாதிப்படைய வச்சு நம்மளை பாதிப்பட வச்சுருவான். அவனுக்கு ரெண்டு பக்கம் நடத்துறான் அவன் வேலை. அவங்களும் பாதிக்கப்பட்டுருவாங்க, அதனால் என்ன செய்வாங்க, இவங்களும் பாதிக்கப்படுவாங்க. சத்ரு பார்ப்பான், அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னு நினச்சி நீ பாதிக்கப்படாமல் பார்த்துக்கோ. நம் மற்றவங்க பாதிக்கப்படுறாங்கன்னு நினச்சிட செய்யக்கூடாது, நம்ம பாதிக்கப்படக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். யாக்கோப் ஆண்டவர் சொல்கிறார் லாபானுக்கு, யாக்கோப்போட நன்மையே அன்றி ஒரு திமையும் பேசாத. நீ உயிரோட வீட்டுக்கு போகணுன்னா நன்மையை பேசிட்டு போயிட்டே இரு. உயிரோட வீட்டுக்கு போகணுன்னா லாபன் கதாவில் சொல்றது எச்சரிக்கை என்ன அர்த்தம்? யாக்கோபோட நீ திரும்ப வீட்டுக்கு போகணுமா? யாக்கோபோட நன்மையோட பேசுனா நீ வீட்டுக்கு போகலாம். யாக்கோபோட தீமையா பேசணும்னா நீ வீட்டுக்கே போக மாட்டேன்ட்டார். அதனுடைய அர்த்தம் எச்சரிக்கை என்ன அர்த்தம்? ஒரு வார்த்தை கூட டக்கு நினைச்சக்கூடாது, தவறி வந்துடக்கூடாது. ஒரு வார்த்தை கூட பதறி வந்துடக்கூடாது. அப்போ ஒரு தேவ ஜனத்துக்கு விரோதம் ஒரு வார்த்தை கூட. அந்த வசனம் பாருங்க, நல்ல வார்த்தை, அந்த வார்த்தை பாருங்க. நீ யாக்கோ அன்று அப்பொழுது தன் சகோதரரை கூட்டி கொண்டு 7 பிரயாணம் பண்ணி அவனை தொடர்ந்து போய் கீழே அவனை கண்டுபிடித்தான். அன்று ராத்திரி தேவன் லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி நன்மையே அன்றி ஒன்றும், அந்த ஒன்றும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நீ யாக்கோபோட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அப்ப அந்த ஒரு வார்த்தை என்ன ஆகும்? ஒரு வார்த்தை உன்னை திரும்பி போக பண்ணாத போயிடும். வாசத்தை அப்படியே இழக்க பண்ணிடும். உன்னை அப்படியே பாதிப்படி பிசாசு கையில் இல்லை, கர்த்தரே இறங்கிடுவார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா ஒரு ஆள் பேசுறாங்கன்னா என்ன ஆகும்? கர்த்தர் இறங்கிடுவார். அதான் நம்ம திருக்கணும். உன்னை தொடுகிறவன் என்னை தொடுகிறான், என்னை தொடுகிறவன் என் கண்ணின் கரு விழியனா இந்த கருப்பு விழிய தொடுவானா? என் கண்ணை தொடறானாக்கா இந்த கண்ணை இல்லை, அப்படி இல்லை, இந்த கரு விழிய. அதான் உண்மையான மொழிபெயர்ப்பு. உன்னை தொட்டானாம என்ன தொட்டான்னு அர்த்தம். அதான் பவுலுக்கு ஆண்டவன் என்ன சொல்லுவாரு? என்னப்பா முள்ளில் உதைக்கிற,
அப்படினு கேப்பார் இல்லையா முள்ளு உதைக்கிறது உங்களுக்கு கடினமா இல்லையா அம்மா நீங்க யாரு நீ துன்பப்படுத்துற இயேசு நானே அவர் இயேசு அப்ப துன்பப்படுத்தினாரு அப்ப சபையை துன்பப்படுத்தினா யார துன்பப்படுத்துறது அதான் சொல்றாரு உன்னை தொடுகிறவன் என்னைய தொடறான் என்ன தொடறவன் என்ன தொடல என் கண்ணினுடைய அந்த கரு விழிய தொடறான் அதாவது இந்த வெள்ளமுடியில கைப்படலாம் ஆனால் அந்த கருவில் கைப்படவே முடியாது அந்த அளவுக்கு அந்த கரு கவனமாக இருக்கும் அப்போ நம்மளை ஒரு ஆள் தொடுறது ஆண்டவுடைய கருவிலேயே தொடுறதுக்கு அர்த்தம் அவ்வளவு கவனமாக வச்சிருக்கிறார் கைவிட மாட்டேன் சும்மா கத்த கைவிடன்னு சொல்லலை கைவிட மாட்டேனாக்க எதிரி ஒரு வார்த்தை கூட என்ன செய்ய முடியும் ஒரு வார்த்தை பேசிட்டேன்னா அவ்வளோதான் யோவே இல்லையா சகரியா ஆ சகரியா ரெண்டு எட்டு சகரியா ரெண்டு எட்டு உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடறானா கண்மணி என்ன அர்த்தம் அந்த கரு விழி அப்போஸ்தலர் ஒன்பதை பாருங்க அப்போஸ்தலர் ஒன்பதை பாருங்க சவுலே சவுலே நீ ஏன் என்ன துன்பப்படுத்துற அப்போஸ்தலர் ஒன்பது சவுலே சவுலே நீ என்ன ஏன் துன்பப்படுத்துற கேட்டேன் முள்ளுல உதைக்கிறது கடினம் அந்த அந்த வார்த்தை படி முள்ளுல உதைக்கிறது மேலே வருது இல்லையா அடுத்த வசனம் அடுத்த வசனம் முள்ளில் நீ எங்க உதைக்கிற தெரியுமா நீ நினைக்கிற சபையை உதைக்கிறன்னு அது சபை இல்லை சபை என்னது முள்ளில் உதைக்கிறது முள்ளில் உதைக்கிறது என்னது உனக்கு கடினமா முள்ள உதைக்கிற ஜாக்கிரத முள்ள நீ உதைக்கிற முள்ள உதைச்ச என்ன ஆகும் அவ்வளவுதான் முள்ள தொட்டனா நான் சொல்ல எவ்வளவு கவனமா நீ முள்ள தொட்டாலும் சரி முள்ள முள்ள மரம் வெட்டி பாருங்க நீ எவ்வளவு கவனம் எங்கேயான கிழிச்சிடும் எங்கேயாவது கிழிச்சிடும் முள்ளு மரத்தை தொட்டனா கட்டாயம் ரத்த காயம் ஆயிடும் கட்டாயம் ரத்த காயம் வந்துடும் முள்ளு மரத்தை தொட்டனா கட்டாயம் ரத்த காயம் வந்துடும் ஏதோ ஒரு இடத்துல கிழிச்சிரும் நம்ம எவ்வளவு கவனம் பண்ணாலும் சரி நம்ம எவ்வளவு கவனம் பட்டாலும் சரி சொல்றாரு பாருங்க அந்த அந்த வசனம் பாருங்க சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அதற்கு அவன் என்றான் நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா முள்ள உதைக்கிற ஜாக்கிரத சவுல முள்ள உதைக்கிற ஜாக்கிரத யாரு உன்னை தொடரம என்ன தொட கண் மணிய தொடரான்றார் அப்ப யாக்கோபுக்கு சொல்றாரு யாக்கோபோட ஒரு வார்த்தையோட என்ன பேசிடக்கூடாது நீ தீமையான ஒரு வார்த்தையை பேசிடக்கூடாது ஒரு வார்த்தை தீமையை பேசிட்டு இந்த இடத்த நீ தாண்டிட முடியாது அவ்வளவு வைரம் பண்ணிக்கிற பாருங்க ஏன் அவன் எங்க வந்தான் தெரியுமா அவன் பெத்தேலுக்கு வந்தான் அவன் பெத்தேலுக்கு வந்ததுனால நான் உனக்கு சொல்லியிருக்கேன் என்ன செய்ய மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன்னு ஏ நான் சொல்கிறேன் சத்துருக்கு நேரடியான தாக்குதல் இப்போ சொல்கிறது சத்துருடைய நேரடியான தாக்குதலை கர்த்தர் என்ன செய்கிறார்னா தடுக்கிறார் அப்போ நமக்கு விரோதமாக சத்துரு நம்மளுக்கு விரோதமாக சபைக்கு விரோதமாக சத்துரு எப்படி எழுப்பி வந்தாலும் சரி அவன் நேரடியாக வருவான்னு சொன்னாலும் சரி கர்த்தர் குறுக்க நிற்பார் ஆனால் யாருக்கு நம்மளை யாருக்கு நம்ம எங்கே இருக்கணும் தெரியுமா பெத்தேலில் இருக்கணும் நம்ம எங்க இருக்க தெரியுமா கர்த்தர் குறித்த ஸ்தலத்தில் இருக்கணும் கர்த்தர் குறித்த ஸ்தலத்தில் இருந்தால்தான் அது நடக்கும் கர்த்தர் குறித்த ஸ்தலத்தில் வீட்டில் உட்காந்து கர்த்தர் யாக்கோபுக்கு சொன்னார் யாக்கோபுக்கு சொன்னார் நமக்கு சொன்னாரான்னு பார் யாக்கோபுக்கு சொன்னதை நமக்கு சொல்லணும்னா யாக்கோபு பெத்தேலுக்கு போனார் நம்ம எங்கே போயிருக்கிறோம் பெத்தேலுக்கு வர்றவங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் பெத்தேலுக்கு வந்துட்டான் உன் விரோதமாக உன் குடும்பத்துக்கு விரோதமாக பிள்ளைகளுக்கு விரோதமாக தொழிலுக்கு விரோதமாக யார் எளிமையினாலும் கர்த்தனை செய்ய மாட்டார் விட மாட்டார் யார் எளிமையான கத்தர் விட மாட்டார் அப்படி வைரகமாக நிற்கிறார் பாருங்க சொப்பனத்தில் தோண்டி தூங்கி நல்லா தூங்கி நிற்கிறான் பொழுது விடிட்டு அவனை பார்த்துக்கிறான் தான் அதனுடைய அர்த்தம் இல்லையா தூங்குறான் அர்த்தம் சொப்பன் என்ன அர்த்தம் பொழுது விடிட்டு அவனை கவனிச்சுக்கிறேன் நான் யாக்கோ பண்ணுக்கிறான் பொழுது விடிட்டு அவனை பேசிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறான் அப்படி அப்படி கொதிச்சு மனம் கொதிச்சு நிற்கிறான் பொழுது மட்டும் விடியட்டும் சூரி கொஞ்சம் வெளிச்சம் வரட்டும் அவன் தலையை வெட்டுறேன் அப்படின்னு பயங்கர ஆவேசமாக இருக்கிறான் கத்தர் நடித்து வந்துட்டாரு நீ பேசிட்டுங்கிறவன் யார் தெரியுமா அவன் ஏன் புள்ள நீ பேசுறது ஏன் புள்ள ஒரு வார்த்தை பந்திருக்கிற நல்ல வார்த்தையை பேச போயிட்டே இருந்துரு நல்ல வார்த்தையை பேசினா போவேன் நல்ல வார்த்தையை பேசினா ஆதரவாக அவனை பேசினான் அவனுக்கு ஆசீர்வாதமாக பேசுனா அவனுக்கு ஆசீர்வாதம் அவருக்கு என்ன சொன்னார் உன்னை ஆசீர்வதிக்கிறவங்கள
நான் ஆசீர்வதிச்சிருவேன். உன்னை தப்பி தவறி ஒருத்தன் சபிச்சான்னா அவ்வளவுதான், அவ்வளவுதான். இதே மாதிரி தான் யாக்கோப்புக்கு யார் சொன்னது? ஆண்டவர் சொன்னது என்ன? ஈசாக்கு, ஈசாக்கு என்ன ஆசீர்வதம் சொன்ன? கடைசி ஆசீர்வாதத்தை, உன்னை சபிக்கிறவர்களை சபிக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை நான் ஆசீர்வதிப்பேன். அப்படின்னு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தான் பிள்ளைகளுக்கு இருக்குது. இந்த ஏழு ஆசீர்வாதத்தை எங்கே கொடுக்காரு தெரியுமா? ஆபிரகாமுக்கு வா, மோரியாவுக்கு வா, அங்கே தான் அந்த ஆசீர்வாதம் நடக்கும். நீ அங்கே சீகைமலை உட்காந்துக்கிட்டும் நான் சொல்கிறேன் ஊரில் உட்காந்துருந்தாலும் கிடைக்காது. எங்கே வேணால் கிடைக்கும்? பெத்தியா அந்த கானானுக்கு, அந்த அந்த மோரிய தேசத்துக்கு வா. அந்த மோரியாவுக்கு வந்தாதான் அந்த ஏழு ஆசீர்வாதமும். இந்த மோரியாவுக்கு வர்றவனுக்கு தான் அந்த ஏழு ஆசீர்வாதம். மோரியாவுக்கு வராதவனுக்கு அந்த ஏழு ஆசீர்வாதம் கிடையாது. உன்னை சபிக்கிறவங்கள சபிக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன். யாருக்கு? மோரிய தேசத்தில் கால் வச்சா தான் அது நடக்கும். நீ அங்கே உட்காந்து ஊரில் உட்காந்துங்கன்னு அங்கே பதினாறாம் மலை உட்காந்துக்கிட்டு ஆ ஆண்டவர் சொன்னார், அங்கெல்லாம் நடக்காது. இதெல்லாம் விட்டு வா, அங்கே வா, அங்கே வந்தால் தான் அது நடக்கும். அப்போ வரவேண்டிய இடத்துக்கு வந்தா, வரவேண்டியவர் வந்துடுறா, வரவேண்டியவர் சொல்கிறாரு, உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். கைவிடாது இருந்தார்னா எதிரினுடைய நேரடியான தாக்குதலை கர்த்தர் தடுக்கிறார். எதிரினுடைய நேரடியான தாக்குதலை தடுக்கிறார். எப்படி தடுக்கிறார்? ஒரு வார்த்தை கூட நீ பேசிடக்கூடாது. ஒரு வார்த்தை பேசிட்டு இந்த இடத்தை நீ தாண்ட முடியாது. யாக்கோப்புக்கு விரோதமா ஒரு வார்த்தையை நீ பேச என்ன செய்ய முடியாது? லாபானே இந்த இடத்தை நீ தாண்டி போக முடியாது. வந்திருக்கிற திரும்ப வீடு போய் சேரணும்னா, உயிரோட நீ வீட்டுக்கு போய் சேரணும்னா யாக்கோப்பாட்ட எப்படி பேசு? நன்மையே அன்றி தீமை ஒன்றும், அதான் முக்கியமானவர். தீமையை பேசாதன்னு சொல்லல, ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, தீமை ஒன்றும் பேசாத. அப்ப தீமையா பேசினாவும் ஆபரம் சொன்ன சபிச்சிருவன், அப்ப பாதிப்பு வந்துடும். அப்ப மற்றவங்க நம்மளை பேச அப்படி இருக்குது, அப்ப நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது? மற்றவங்களை ஒரு இடத்த தீமையா பேசிடக்கூடாது, விசுவாச குறைவா பேசிடக்கூடாது, அவமரியாதையா பேசிடக்கூடாது, மரியாதை குறைவா பேசிடக்கூடாது. ரொம்ப கவனமா பேசணும், ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். இன்னைக்கு நம்ம வார்த்தைகளை வச்சே சத்துரு நம்மளை தாக்கிடுவோம். அவனுக்கு தெரியும், இவன்ட நேரடியாக போனால் கத்தரை விட மாட்டார். இவனை நேரடியாக போனால், நான் சொல்கிறேன், லாபான சொந்த மாமனார், சொந்த மாமனாரே வாய முன்னி போயான்னு சொன்னாக்க பிசாசு வந்தால் விடுவாரா? சொந்த மாமனார் ரெண்டு பொண்ணை கொடுத்துருக்கிறாரு. ஆ, அவ்வளோ காரத்தை ஆசுவத்தி, இவ்வளோ ஆசுவத்தி அவர் தான் காரணம். இவ்வளோ ஆசுவத்தை காரணமாக இருக்கிற லாபான பார்த்து சொல்கிறாரு, யாக்கோபில் ஒரு வார்த்தை பேசாதன்னா சத்ரு வந்தால் விடுவாரா? விட மாட்டார். அப்போ சத்ருவுக்கு தெரியும், நான் வரமாட்டேன், அவங்களே பார்த்துக்குவாங்க, போயானிடுறான். பேசுகிறார, நான் வந்தால் தானே பிரச்சனை, நான் வந்தால் என்ன கடிதிக்கு போய் அடிப்பையும் உடச்சிக்கு பண்ணுறீங்க, நான் வரமாட்டேன். அப்புறம் சொல்லு, அவனையே அவன் பாதிப்புள்ளாக்க பேச வச்சிட்றேன். அப்போ சத்ரு என்ன செய்வான்? யாக்கோப்போட நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாத, தீமை ஒன்றும். அப்போ தீமை ஒன்று பார்த்தா என்ன உண்டாகும்? ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப தீமையை பேசினா என்ன உண்டாகும் சொல்கிறது புரியுதானே? தீமையை பேசுகிற என்ன ஆகும்? பாதிப்பு இருக்கு. அப்போ சத்ரு என்ன பண்ணுவான்? நான் வரல, உன்னை தூண்டி உன்னை பேச வச்சு உன்னை பாதிப்பு பண்ணி வச்சுருவான். நம்மளை தூண்டி, அதுவும் நம்ம லூக்கா லூக்கா 11 பார்த்தீங்களா, கடைசி ரெண்டு வசனம், லூக்கா 11 கடைசி ரெண்டு வசனம், லூக்கா 11 கடைசி ரெண்டு வசனம், லூக்கா 11 கடைசி ரெண்டு வசனம், இவைகள் சொல்லுகையில் பரிசெய்கிறோம் குற்றம் சாட்டும் பொருட்டு அவர் வாய்மொழியில் ஏதாகின பிழை கண்டுபிடிக்கலாம் என்று உபாயம் பண்ணி அவரை மிகவும் நெருக்கி அநேக காரியங்களை குறித்து பேசும்படி என்ன பண்றாங்க? என்னக்கு ஏவறாங்க? எதுக்கு ஏவறாங்க? அவர் அநேக காரியங்களை குறித்து, அந்த வார்த்தை பாருங்க, அந்த அநேக காரியங்களை குறித்து, அந்த அந்த வார்த்தை படிங்க, அந்த வார்த்தையை பாருங்க, பேசும்படி. அப்ப சத்ரு என்ன பண்ணிடுவான்? நிறைய பேசு. என்ன பண்ணுவான்? நிறைய பேசு. ஏசாதரையே நிறைய பேச தூண்டனவன் நம்மளை தூண்ட மாட்டானா? நிறைய பேசு, நிறைய பேசு. சொற்களின் மிகுதியினால்
அப்ப அதிகமா பேசறது அதிகமா பேசறது வார்த்தை பண்ண நல்லா கவனிச்சு பாருங்க நம்ம நினைக்கிறோம் கெட்ட வார்த்தை பேச அதிகமா பேசறதே பாவம்ன்றாரு நான் சொல்ற ஒரு நல்ல தேவன் நல்ல ஒரு வளந்தவங்க கையில பாத்தீங்கன்னா பேசவே மாட்டாங்க ஒரு நல்ல வளர்ச்சி வந்தவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா அதை நம்ம பரிசுத்தம் 45 பார்த்தோம் முதிர்ந்த அனுபவம் பேசவே மாட்டாங்க பேசவே மாட்டாங்க அப்படி சைலண்டா இருப்பாங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பாங்க ஏன் தெரியாம கூட என்ன பண்ணிடக்கூடாது ஒரு வார்த்தை வந்துடக்கூடாது தெரியாத கூட வார்த்தை வந்துடக்கூடாது இன்னைக்கு ஃபோன் எடுத்தா என்ன பேசு அதில் கான்ஃபரன்ஸ் வேற போட்டுன்னு அப்படி நேரடியாக பேசணும் உட்காந்தா மணிக்கணக்கில் பேசிக்கணும் என்னென்னச்சியோ பேசிக்கணும் எப்படி எப்படியோ பேசணும் ரொம்ப கவனமாக இருங்க பேசுறதுங்க ரொம்ப ஞானமாக இருங்க அநேக காரியங்களை குறித்து பேசும்படி நம்ம என்ன செய்யறான் நெருக்கிறான் உபாயம் பண்றான் தந்திரம் பண்றான் அதிகமா பேசுறதே பாவம் அதான் ஞானி சொல்றாரு எப்பா அதிகமா பேசாதீங்க அதிகமா பேசுறா அதுல என்ன இருக்குது அதிகமா பேசுறதே பாவம் சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாம போகாது அதிகமா பேசுறதே பாவம் பேச்சை குறி அப்ப பேசுறத குறைக்கிறது மட்டுமல்ல எப்படி பேசணும் எப்படி பேசணும் நம்ம வார்த்தைகளை கொண்டு நம்ம சத்துரு என்ன பண்ணி வச்சிருவான் பாதிப்படைய வச்சிருவான் நம்ம பேசுற வார்த்தைகளை கொண்டே நம்மளை பாதிப்படைய வச்சிருவான் என்ன என்ன அந்த கடைசி வசனம் பார்த்து என்ன சொல்றான் பாருங்க பேசும்படி அதுக்கு முடிக்கிற வசனம் அவர் வாய்மொழியில் ஏதாகிலும் பிழை கண்டுபிடிக்க வேண்டும் என்று என்ன சொல்றான் ஏதாவது எனக்க இது இந்த பிழை கண்டுபிடிச்ச என்ன ஆயிடும் உடனே ஓ என்ன சொல்றான் எதுக்கு உபாயம் பண்றான் தந்திரம் பண்றான் ஏதாகிலும் ஒரு வார்த்தை பேசுவாரா ஏதாகிலும் ஒரு வார்த்தை அப்படி இயேசு பேசுவாரா டக்குன்னு என்ன செஞ்சிடலாம் அந்த வார்த்தையை பிடிச்சி அவரை பாதிப்புகளாக்கலாம் அவரை தண்டனை அவருக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு பாக்குறான் பிள்ளைகளை கொடுத்து வார்த்தை பேசுறதுல கவனமா இருங்க அப்ப யாக்கோபு நேரடியான தாக்குதல் சத்ரு கொண்டு வரான் என்ன சத்ருடைய மிகப்பெரிய தந்திரம் உபாயம் பண்றான் நிறைய பேச வைக்கிறது உபாயம் பண்றான் ரெண்டாவது என்ன அவருடைய வாய்மொழியில் ஏதாவது பிழை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு உபாயம் பண்றான் அப்ப நான் சொல்றேன் ஆண்டவரையே உபாயம் பண்ணாம நம்மள உபாயம் பண்ண மாட்டானா ஆண்டவரையே கவனிச்சு பார்த்தோம் நம்மளை கவனிச்சு பார்க்க மாட்டானா அப்ப நம்மளை கவனிச்சு பார்ப்போம் அப்ப நம்ம என்ன செய்யணும் ரொம்ப கவனமா இருக்கணும் தவறி ஒரு வார்த்தை பேசினா அதே வார்த்தையை கொண்டு நாம் பாதிப்படை வைக்க சத்துரு கவனமா இருக்கிறான் நம்மளை பேச வச்சு நம்ம விரலை எடுத்து நம்ம கண்ணை குத்தத்துக்கு என்னமா இருக்கிறான் இப்ப அவன் கண்ணை கொடுத்தாதான் நீ ஏசிபி நாமத்தை கடிஞ்சு கொள்ற உன் கையை எடுத்து குத்திட்டான் நம்ம விரலை எடுத்து நம்ம கண்ணை குத்திட்டான் யாரப்ப கணிஞ்சுக்கிறது யார் கடப்ப நிக்கிறது நிக்க முடியாது அப்ப சத்துருடைய தந்திரம் என்னன்னா நம்மளை கொண்டு என்ன செய்வான் நம்மளை பயன்படுத்துவதற்கு அவன் தந்திரம் பண்ணுவான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கிறோம் அதான் பவுல் கொரிந்தியர் சொன்னாரு சத்துருவின் தந்திரம் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே சத்துருவின் தந்திரம் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்ப சத்துருவின் தந்திரம் நமக்கு தெரியணும் சத்துருவின் தந்திரம் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த சத்துருவு தந்திரம் என்ன சத்துருவு அதிகமா பேச வைக்கிறதே சத்துருவின் தந்திரம் தேவையில்லாம பேச வைக்கிறதே சத்துருவின் தந்திரம் ஒரு விரோதமா பேச வைக்கிறதே சத்துருவின் தந்திரம் அப்ப இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படி கவனமா இருந்துட்டோம்னா நமக்கு விரோதமா சத்துரு எழுமினாக்க நேரடியா வரக்கூடிய தாக்குதலை கத்த சொல்றா அன்று இரவு கர்த்தர் லாபானுக்கு தோன்றி யாக்கோப்பட நன்மையே அன்றி ஒரு தீமையும் நீ பேசக்கூடாது பேசவே கூடாதுன்னு கை வைக்க விடுவாரா பேசவே வாயை தரக்கூடாதுன்னு கை வைக்க விடுவாரா அவ்வளவுதான் அப்ப தேவன் அவ்வளவு என்ன செய்யறாரு கவனமாக இருக்கிறார் அப்ப தேவன் நமக்கு நேரடியான தாக்கு கர்த்தர் நம்மளை கைவிடாம இருக்கிறாருன்னா சத்ருவினுடைய நேரடியான தாக்குதலை நம்ம அணுகாதபடி நம்மளை தொடாதபடி கர்த்தர் தடுக்கிறார் நம்பர் ரெண்டு சத்ருடைய
மறைமுகமான தாக்குதலை கர்த்தர் என்ன செய்றார் தடுக்கிறார் சத்துருடைய மறைமுகமான சத்துரு மறைமுகமான தாக்குதலை கர்த்தர் தடுக்கிறார் 41வது வசனம் பாருங்க அது ஆதியாகமம் 31:41 இந்த 20 வருஷமா உம்முடைய வீட்டிலே இருந்து 14 வருஷம் சேவித்தேன் 10 முறை என் சம்பளத்தை மாற்றினேன் எதுக்கு 10 முறை சம்பளத்தை மாத்தினாரு சம்பளத்தை இன்கிரிமெண்ட் போடுறதுக்கா சம்பளத்தை உயர்த்தி மாத்தினாரா எதுக்கு சம்பளத்தை மாத்தினாரா இவன் எப்படி என்ன செய்யணும் இவனை எப்படியாகிலும் குறைக்கணும் இவனை எப்படியாகிலும் குறைக்கணும் என்று நேரடியா என்ன செய்யல போராட்டல முத வந்தது நேரடியான தாக்குதல் ரெண்டாவது வந்து மறைமுகமான தாக்குதல் அப்ப சத்ரு நமக்கு நேரடியாகவும் போராடும் மறைமுகமாகவும் போராடும் இந்த ரெண்டு தாக்குதலையும் கத்த தடுக்கணும்னா கத்தமளுக்கு அந்த ரெண்டு தடுத்தாதான் கத்தமளை கைவிடணும்னு அர்த்தம் அவர் சொல்றார் 10 முறை சம்பளத்தை மாத்தணுங்க எத்தனை முறை சம்பளத்தை மாத்தினாலும் சரி 10 முறை அவர் சொல்ற அடுத்த வார்த்தை சொல்ற பாரு அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க 42 ஆபிரகாமின் தேவனும் வரம் என்னோட இராமல் போனான் இப்ப நான் எப்படி இல்லை வெறுமனியா இல்லை அப்ப நான் வெறுமனியா இருக்கிறேன் என்ன அர்த்தம் எம்டி அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் எம்டியா இருக்கலாமா வெறுமையா இருக்கலாமா ரெண்டு வெறுமை ஒரு வெறுமை என்ன எழுத்து பிரகாரமான வெறுமை ரெண்டாவது வெறுமை என்ன ஆவிக்குரிய வெறுமை இன்னைக்கு ஆவிக்குரிய வெறுமை நிறைய பேருக்கு தெரியாது நம்ம வெறுமையா இருக்கிறோமா இல்ல நம்ம தேவ பிரசனம் இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது வளராதவங்களுக்கு தெரியாது அப்போ தேவ பிரசனம் இருக்குதா நம்ம கிட்ட நம்ம அந்த ஆவியில அந்த ஆவியின் சந்தோஷம் இருக்கா இல்லை அப்படியே ஏதோ பறி கொடுத்த மாதிரி ஒரு அப்படியே சோர்ந்து போய் அப்படியே ஒரு தளர்ந்து போய் அப்படி இருக்கிறோமா ஆவிக்குரிய எம்டினஸ் இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல ஆவிக்குரிய எம்டினஸ் ஆவிக்குரிய எம்டி வந்தாலே எல்லாம் எம்டி ஆயிடும் ஆவிக்குரிய எம்டி மட்டும் வராமல் பார்த்துக்கணும் ஆவிக்குரிய எம்டி வராமல் இருந்துச்சுன்னா எல்லாம் ஃபுல்லாக இருக்கும் ஆவிக்குரிய எம்டி வந்துச்சுன்னா மட்டும் எல்லாம் எம்டி ஆகிடும் இப்போ அவர் சொல்றாரு என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இல்லாமல் போனா என்னை வெறுமையா இப்ப நான் வெறுமையா இருக்கிறேன் அப்ப என்ன அர்த்தம் வெறுமை என்ன சொல்றது என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க சொல்றேன் அடிச்சுப்பட்ட கூட என்ன கிடையாது என்கிட்ட ஒண்ணும் இல்லை என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அவன் என்ன சொல்றது இப்ப சத்ரு அவன் சம்பளத்தை மாத்த போராட்டானா எதுக்கு போராடனா அவன் பொருளாதாரத்தில் பெருகக்கூடாது அவன் வசதி வளரக்கூடாது அவன் சந்தோஷமா வாழ்ந்துடக்கூடாது அவன் நிம்மதியா வாழ்ந்துடக்கூடாது போராடனா போராடுறனா 10 முறை சம்பளத்தை மாத்தினாரா இப்ப சத்ரு யார கையில் எடுத்தான் சொந்த மாமனார கையில் எடுத்துட்டனா யாக்கோப குறைக்கிறதுக்கு சத்ரு கையில் எடுத்தது யாரு வேற தேசத்துக்காரன் ஐயா சொந்த மாமனார கையில் எடுத்துட்டனா அப்ப நம்மள சொந்தக்காரன் கையில் எடுப்பானா நம்ம பொருளாதாரங்கள் பாதிக்கப்படுவதற்கு நம்ம சொந்தக்காரங்களை கையில் எடுப்பாங்களா மற்றவங்களை கையில் எடுப்பானா யாரை கையில் எடுத்தாலும் நம்ம பொருளாதாரம் என்ன செய்யக்கூடாது பாதிக்கப்படக்கூடாது கர்த்தர் கைவிடலை அப்படின்னா பொருளாதாரம் பாதிக்காது உன்னுடைய பொருளாதாரம் பாதிக்காது குறிப்பா சொல்லப்போனா இல்லைன்ற ஒரு வார்த்தை கர்த்தர் பிள்ளைங்களால வரக்கூடாது லாபானுக்கு 10 முறை போராடணும் எத்தனை வருஷத்துல 7 வருஷம் அவங்களுக்கு வேலை செஞ்சோம் 7 வருஷம் இவளுக்கு வேலை செஞ்சோம் 14 வருஷம் போயிடுச்சு வெறும் 6 வருஷத்துல எவ்வளவு சேர்த்தான் அவன் பார்த்து கண்ணெல்லாம் புரிச்சு போச்சு இல்ல பாவி நடா குடி இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டான அப்படின்னு சொல்லிட்டாண்டியா கொஞ்சம் அதாவது ஆண்டவர் ஆசீர்வதிக்க ரொம்ப காலம் தேவையில்ல சொற்ப காலம் போதும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க சொற்ப காலம் போதும் அப்போ ஒரு தேவ பிள்ளைங்க அவர் சொல்றாரு என் தேவனாக கர்த்தர் என்னோட கூட இல்லாமல் போயிருந்தா நான் விட்டதுல இருந்து படி வெறுமையா அனுப்பியிருப்பேன் கூட இருந்தா நான் இப்படி இருக்க மாட்டேன் இருக்க மாட்டேன் வீட்டுல வெறுமை இருக்கா எம்டி இருக்கா இல்லைன்ற ஒரு வார்த்தை இருக்கா நம்ம வீட்டுல இல்லைன்ற ஒரு வார்த்தை இருக்கா இல்லைன்ற ஒரு நிலை இருக்கா
எது வேணா இருக்கட்டும். நான் சொல்ல தேவைக்கு மிஞ்சி தேவையில்லை, நமக்கு தேவைக்கு மிஞ்சி தேவையில்லை, நம்ம தேவையை தாண்டி தேவையில்லை. தேவைக்கானது இருக்கா இல்ல தேவைக்கு ஆனதே இல்லையா? அப்ப தேவைக்கு ஆனதே இல்லை அப்படின்னா, இப்ப இவர் சொல்றாரு, இப்ப இவருக்கு போராட்டம் இருந்துச்சா போராட்டம் இல்லையா? யாக்கோபுக்கு போராட்டம் இருந்துச்சா இல்லையா? யாக்கோபை குறைக்கிறதுக்கு போராட்டம் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு இல்லையா? குறைஞ்சாடா? அப்ப நம்ம நம்மளை குறைக்க போராட்டம் வருமா? குறையலாமா? நம்மளை குறைக்க போராட்டம் வந்தா நம்ம குறையலாமா? அப்ப குறைஞ்சன என்ன அர்த்தம்? கர்த்தர் கூட இல்லைன்னு அர்த்தம். யாக்கோபு என்ன சொல்றாரு? என் தேவனா, என் பிதாக்களின் தேவனாக கர்த்தர் என்னோடு இல்லாம போயிருந்தா என்ன பண்ணிருப்ப? என்ன வெறுமை அனுப்பியிருப்ப? அப்ப யார் வெறுமையா இருப்பாங்க? யாரோட தேவன் இல்லையோ அவங்க எப்படி இருப்பாங்க? வெறுமையா இருப்பாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இப்ப நான் வெறுமையா இல்லை. ஏன் இல்ல? கர்த்தர் என் கூட இருக்க. நீ எத்தனை மரத்தை என்னை தந்திரம் பண்ணாலும் சரி, நீ பத்து மரம் இல்ல, நீ 10,000 மரம் தந்திரம் பண்ணாலும் சரி, நீ மறைமுகமா எனக்கு மறைவா நீ எவ்வளவு செயல்பட்டாலும் சரி, எனக்கு மறைமுகத்துல லாபம் நீ எவ்வளவு செயல்பட்டாலும் சரி, ஆனா என்ன செய்ய முடியாது? என்ன குறைக்க முடியாது? ஏன்னாக்க நேரடியா வர தாக்குதலையே தடுத்தாருன்னா மறைமுகம் வர தாடுதலை, நேரடியா வர தாக்குதலையே தாண்டவர் தடுக்கிறாருன்னா மறைமுகமா வரக்கூடிய தாக்குதலை கர்த்தர் தடுக்கிறார். இந்த ரெண்டையும் கர்த்தர் செய்யணும். நமக்கு நேரடியான தாக்குதலையும் செய்யணும், தடுக்கணும், மறைமுகமான தாக்குதலையும் தடுக்கணும். அப்ப இங்க பாக்கிறார், நேரடியான தாக்குதல் உயிருக்கே ஆபத்து, நேரடியான தாக்குதல் உயிருக்கே ஆபத்து, மறைமுகமான தாக்குதல் பொருளாதாரக்கு ஆபத்து. இன்னைக்கு ஒருவேளை சத்துரு உயிரை விட்டுட்டு பொருளாதாரத்தை எடுத்துட்டானா, இல்ல பொருளாதாரத்தை கொடுத்து உயிரை எடுத்துட்டானா? மறைமுகமான தாக்குதல் பொருளாதார பாதிப்பு, நேரடியான தாக்குதல் உயிருக்கு ஜீவனுக்கு பாதிப்பு. இப்ப ரெண்டையும் கத்த தடுக்கணும். அப்ப நம்ம ஜீவனுக்கும் பாதி பரக்கூடாது, நம்ம பொருளாதாரத்துக்கும் பாதி பரக்கூடாது. நம்ம ஜீவனுக்கும் பாதி பரக்கூடாது, நம்ம பொருளாதாரத்துக்கும் பாதி பரக்கூடாது. அதுதான் கர்த்தர் கைவிடாத இருக்கிற மனிதன் செய்யற காரியம். கர்த்தர் கைவிடாம இருந்தா உன் பொருளாதாரமும் பாதிக்கப்படக்கூடாது, உன் சரீர பாவமும் பாதிக்கப்படக்கூடாது. இன்னும் சொல்ல போனா உன் சரீரமும் பாதிக்கப்படக்கூடாது. அதான் கர்த்தர் கைவிடாம இருக்கணும். உயிர் பாபத்து வரக்கூடாது, குடும்பத்தருடைய உடைமைகளை பாதிப்பு வரக்கூடாது, பொருளாதாரத்துக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடாது. நம்ம எத்தனை முறை தந்திரம் பண்ணாலும் சரி, 10 முறை தந்திரம் பண்ணான், 10 முறை சம்பளத்தை மாத்தி பார்த்தான், ஆனா யாக்கோபு வளர்ந்தானே தவிர அவன் என்ன செய்யல? குறையல. நம்மளை குறைக்கணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி நம்ம குறைய மாட்டோம், நம்ம வளருவோம். இன்னும் சொல்ல போனா அவன் குறைக்க நினைக்கும் போதுதான் நம்ம வளருவோமே. பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவாய் ஒடுக்கினானோ அவ்வளவாய் பெருகினார்கள். ஒடுக்க ஒடுக்குதான் நமக்கு பெருக்கமே. இப்ப சத்ருனை கெடுக்க நினைக்கும் போது நமக்கு பெருக்கமே வருது. அப்ப ஏதாவது நம்மளை கெடுக்க நினைக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? ஓ, கர்த்தர் என்ன செய்ய போறாரு? பெருக வைக்க போறார். ஆனா நம்ம கரெக்டா இருக்கணும். அதெல்லாம் சொல்றேன், நம்ம கரெக்டா இருக்கணும். நம்ம தப்பு பண்ணிட்டு அப்படின்னா அது அது அப்படியா இல்ல, நம்ம கரெக்டா இருந்தாலும் சொல்றேன். அவர் சொல்றான், கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணி என்ன பண்ணிப்பா, நீ போற இடத்துல உன்னை கைவிட மாட்டேன். அப்ப கைவிடாம இருப்பார்னா தத்துரு மறைமுகமா நாம எவ்வளவு தந்திரம் பண்ணினாலும் அந்த தந்திரத்துல நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அந்த தந்திரம் நமக்கு நேரம் பலிக்காது. அப்ப சத்துருமிடைய நேரடியான தாக்குதலோ மறைமுகமான தாக்குதலோ நமக்கு பலிக்காம இருக்கணும்னா நம்ம யாரா கத்த நம்மளை கைவிடாது இருக்கிறான்னு அர்த்தம். இல்ல என்னுடைய உடல் உயிருக்கே பாதிப்பா இருக்கு, ரெண்டாவது என்னுடைய பொருளாதாரங்கள் எல்லாம் மிகப்பெரிய சரிவுல போயிருக்கு அப்படின்னு சொல்லுவீங்கன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. 10 முறை சம்பளத்தை மாத்தி பார்த்தா வெறும் 6 வருஷம், வெறும் 6 வருஷத்துல 2 பரிவாரம் சம்பாதிச்சிட்டாரு. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். மற்றவனா பார்த்து அவன் சொந்த மாமனாரே பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதம். அது எப்படி சந்திச்சான்? ஒரு சாதாரணமா அது நொஞ்சு நோய் அப்படியே வந்துச்சு, நோய் வாய்ப்பட்டதா வந்துச்சு. பைபிள் சொல்றது பலம் உள்ளவைகள் யாக்கோப்பையும் பலவீனமானவர்கள் லாபானையும் சேர்ந்துச்சான். பலமுள்ளவைகள் யாக்கோப்ப சேர்ந்துச்சு, பலவீனமானவைகள். அப்ப நம்ம எப்படி இருக்குது? எல்லாமே பலம் உள்ளதா இருக்கணும், பலம், ஸ்ட்ராங், நல்ல பலம், நல்ல பலம். எந்த அதிகாரம்?
ஆதியாகமம் 30 42 ஆதியாகமம் 30 42 பாருங்க. இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் சேர்ந்துச்சு. இது எப்படி சேர்ந்துச்சலாம்? குப்பை கூளமெல்லாம் சேர்ந்துக்கல. எப்படி சேர்ந்துச்சு? நல்ல பலம் உள்ளது, நல்ல பலம். அப்ப அதாவது மூணாவது சொன்ன எப்படி சொல்றது? நல்ல பலம். மூணாவது சொல்ல கத்தர் கைவிடலாம். எப்படி இருப்பாங்க? நல்ல பலம் இருப்பாங்க, நல்ல பலசாலியா இருப்பாங்க, எல்லாத்துலயும் பலமா இருப்பாங்க, எல்லாத்த திடகாத்திரமா இருப்பாங்க, எல்லாத்துலயும் என்ன இருப்பாங்க? நல்ல ஸ்ட்ராங், நல்ல பலமோடு இருப்பாங்க. கத்தர் கைவிடலாம். இந்த மூணையும் கத்தர் செய்து ஒன்னு சத்துருடைய நேரடி தாக்குதல், என்னது? உயிருக்கே அச்சுறுத்தல், உயிருக்கே பாதிப்பாகக்கூடிய நிலைகள். அது சரீர பலவீனமா இருக்கலாம், நோய் வகைகளா இருக்கலாம், சம்படி ஏதோ ஒரு விதத்துல, ஏதோ ஒரு விதத்துல இல்லையா, ஏதோ ஒரு விதத்துல. நேற்று சொன்ன வசனம் இன்னைக்கு சொல்றேன். அந்த ரெண்டு சபையில கடைசி வசனம், 20 கடைசி வசனம் சொல்றது, அவன் தாவீது வேண்டுதல் செய்யறான், கர்த்தர் வாதையை நிறுத்தினார்னு சொல்லி இல்லையா, வாதையை நிறுத்தினார்னு சொல்லி இருக்கு. வாதை நிறுத்தப்பட்டது. இவ செத்தது எத்தனை பேரு? இந்த வாதினால் செத்தவர்கள் 70,000 பேர். இப்ப செத்தவங்களை எப்படி செத்தாங்க? சரீரத்தை வாதை என்ன அர்த்தம்? சரீரத்தை வாதிச்சு அப்ப நோய்வாய்ப்பட்டு இல்லையா, நோய்வாய்ப்பட்டு வியாதிப்பட்டு இந்த சரீரம் என்ன செய்யுது? ரொம்ப பாதிக்கப்படும், ரொம்ப வழியில துடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பத்தியா, அப்படி வழியில துடிக்கிறது, வழியில துடிக்கிறது, வழியில துடிக்கிறாங்க. அப்போ ஒரு வழியில துடிக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? அப்படி ஒரு பாதிப்பு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அப்படி ஒரு பாதிப்பு தாங்கவே முடியல, தாங்க முடியாத அந்த ஒரு நிலை ஒரு கத்தர் வரக்கூடாது. உன் பலவீனத்தில் என் பலன், பலவீனம் இருந்தாலும் அவர் பலன் என்னவா விளங்கணும்? அப்ப அந்த பலத்தை இந்த பலன் காணாத போய் அந்த தேவ பலத்துல நம்ம பலவீனம் காணாத போயிடணும். அதான் பவுலுக்கு சொன்னாரு, உனக்கு பலவீனம் இருக்கு, நான் பலன் கொடுக்கறேன், அது காணாத போயிடும். அப்போ சொல்றாரு, அப்ப அந்த 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 வாதை நிறுத்தப்பட்டது இல்லையா. அப்ப உயிருக்கே அச்சுறுத்தல் அது நின்றுச்சு. ரெண்டாவது சொன்ன பொருளாதார அச்சுறுத்தல், எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தான் அவன் பொருளாதாரத்தை கெடுக்கணும்ட்டு. எவ்வளவு சத்ரு ட்ரை பண்ணாலும் நம்ம பொருளாதாரத்துல கத்தர் கை வைக்க விட மாட்டான். ஆனா என்ன தெரியுமா, கத்தர் கைவிடாம இருந்தாதான். பொருளாதாரத்துல சரிவு வருதுன்னா தயவு செய்து யோசிச்சுப்பார், தயவு செய்து யோசிச்சுப்பார். ஒரு பொருளாதாரத்துல சரி வருது, வீட்டுல ஒரு இல்லாம இருக்கு, அது இல்ல. நான் சொல்றது ஆடம்பரத்துக்கு தேவையில்லை, நமக்கு அத்தியாவசியமானதே இல்லைன்னு சொன்னா. அதான் ஞாயிற்றுக்கிழமை கூட சொன்னோம், ஒரு தேவைக்கு நம்ம எங்க படிக்க கூடாது? ஒரு எகிப்த கடை படிக்க கூடாது. நம்ம நம்ம தேவைக்கு நம்முடைய அத்தியாவசியத்துக்கு ஒரு எகிப்த மட்டும் என்ன செய்ய கூடாது? நம்ம கை நீட்டிடக்கூடாது. அந்த நிலைமையை கத்தவங்க வர விட மாட்டார், வரக்கூடாது. எங்க படிக்கல? ஒரு நேரம் கூட லாபம் படிக்கல, எதுக்கும் படிக்கல, எதுக்குமே படிக்கல. ஆனா ஜனங்க எகிப்தில் இருக்கும் போது எல்லாத்தையும் எங்க தான் போய் நின்னாங்க? பார்வன் கூட நின்று, பார்வன் கூட போய் நின்னாங்க. எல்லாரும் ஐயாயிரத்தை கொடுங்க, அதை எனக்கு வைக்கோல் கொடுங்க, சாகாரத்தை சாயங்காலம் ஆகாரத்தை கொடுங்க, அதை எல்லாம் அங்கூட போய் நின்னாங்க. வேலை செஞ்சு சம்பளம் வாங்கறத நான் சொல்லல. நம்ம அத்தியாவசியமான தேவைகளுக்கு என்ன செய்யக்கூடாது? மட்டும் இப்போ நிற்கக்கூடாது, அப்படிப்பட்ட கண்ணு இருக்கக்கூடாது. லாபனை பார்க்கணும். ஒரு வார்த்தை பேசாதுன்னாரு. ரெண்டாவது என்ன, அவன் பொருளாதாரம் 10 முறை மாற்றி பார்த்தான் கெடுக்கிறதுக்கு, ஒன்றும் முடியல. அவன் கெடுக்க நினைச்சா இவன் வளர்ந்துகிட்டே போகிறான். அப்போ மற்றவங்க நம்ம கெடுக்க நினைச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன ஆகிட்டே போவோம்? வளர்ந்துக்கிட்டே போவோம். மற்றவங்க நம்மளை கெடுக்க நினைக்கிறாங்கனாலே நம்ம வளர ஆரம்பிச்சிட்டோன்னு அர்த்தம். மற்றவங்க நம்மளை கெடுக்க ஆரம்பிக்கிறாங்கனாலே நம்ம வளர ஆரம்பிச்சிட்டோன்னு அர்த்தம், நம்ம வளர போறோன்னு அர்த்தம். மற்றவர்கள் நம்மளை கெடுக்க ஆரம்பிக்கிறாங்க, நம்ம குடும்பத்தை கெடுக்க நினைக்கிறாங்களா, நம்ம வளர போறோன்னு அர்த்தம். மற்றவங்க நம்ம குடும்பத்தை தடுக்க நினைக்கிறாங்களா, நம்ம வளர போறோம்னு அர்த்தம். வளர்ந்ததுனாலதான் கெடுக்க நினைக்கிறாங்க. நம்ம கெடுக்க அவன் கெடுக்கிறதுனால நம்ம குடைக்க மாட்டோம், நம்ம வளர்ந்துகிட்டே போவோம், நம்ம வளர்ந்துகிட்டே போவோம், நம்ம வளர்ந்துகிட்டே போகும். நம்ம நான் சொல்றேன், வளர்ந்துகிட்டே போகும், அது குறையவே குறையாது. குறையாம என்ன செய்வோம்? நம்ம வளருவோம், குறையாம நம்ம வளருவோம். அப்ப பொருளாதாரம் நினைக்கூடாது, குறையக்கூடாது, வளரணும். பொருளாதாரம் குறையக்கூடாது, வளரணும். உனது என்ன? நல்ல பலம், நல்ல பலம். இஸ்ரவேல் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. நல்ல பலம், நல்ல பலம். இந்த மூணு காரியத்தையும் க
கர்த்தர் செய்ய விரும்புறார். யாருக்கு? கர்த்தர் கைவிடாத இருக்கிற ஒரு மனுஷனுக்கு. கர்த்தர் கைவிடாத இருக்கிற மனுஷனுக்கு, கைவிடாத ஆயனே. அப்ப கர்த்தர் கைவிடலைன்னா இதை மூணு நடக்கணும். யார கைவிட மாட்டாருன்னா, குறித்த இடத்துக்கு வர்றவங்களை கைவிட மாட்டார். இவ்வளவு ஆசீர்வாதம் யாக்கோப் எங்க வந்ததுனால கிடைச்சிச்சு? இவ்வளவு ஆசீர்வாதமும் யாக்கோப்புக்கு எங்க வந்ததுனால கிடைச்சிச்சு? பெத்தேலுக்கு வந்ததுனாலதான் கிடைச்சிச்சு. அவன் பெத்தேலுக்கு மட்டும் வரலன்னா ஒன்னும் கிடைச்சிருக்காது. எல்லாம் போயிட்டு இருக்கும், எல்லாம் போயிட்டு இருக்கும். அப்ப பெத்தேலுக்கு வந்துட்டா என்ன கிடைக்கும்? எல்லாம் கிடைச்சிடும். அப்ப சபை என்பது என்ன? ஒரு பெத்தேல். அப்ப சபைக்கு என்ன செய்யணும்? வரணும். இப்படி சபைக்கு வரும்போதுதான் அப்படி ஆஸ்வதிக்க முடியும். அப்படி சபைக்கு வரும்போதுதான் தேவனை உயர்த்த முடியும். சபை என்பது ஒரு பெத்தேல். அப்ப பெத்தேலுக்கு வந்தாதான் யாக்கோபு இந்த ஆஸ்வதம் எல்லாம் கிடைக்குது. என்ன கிடைக்குது? அவன் உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லாம கர்த்தர் பாதுகாத்தான். அவன் உடைமைகளுக்கு எந்த பாதிப்பும் வராம கர்த்தர் பாதுகாத்தார். நல்ல பலத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். இது மூணும் கர்த்தர் செய்யணும்னு சொன்னா நம்ம பெத்தேலுக்கு வரணும். பெத்தேலுக்கு வர்றவங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். செய்த நன்மைகள் நினைக்கின்றே, நன்றியோடு துதிக்கின்றே. செய்த நன்மைகள் நினைக்கின்றே, நன்றியோடு துதிக்கின்றே. கைவிடாத என் ஆயனே, என்னை கைவிடாத என் ஆயனே, கல்வாரி நாயகனே, கல்வாரி நாயகனே, உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான், தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல. தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். பரிசுத்த பிதாவே, இந்த காலை நேரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த காலை நேரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கைவிடாம இருந்தா எங்க உயிருக்கு எந்த பாதிப்பும் வராது. எந்த நோய், எந்த நோய் நொடிகள், எந்த வியாதி, எந்த பலவீனங்களை தாக்காது. பெத்தேலுக்கு வந்துட்டா எந்த நோயும் நமக்கு வராது, எந்த பலவீனம் நமக்கு வராது, எந்த வியாதிகளும் நமக்கு வராது, எந்த வியாதிகளும் வராது, எந்த நோய்வயம் வராது. நம்ம உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம கர்த்தர் காப்பாத்துகிறார். பெத்தேலுக்கு வந்துட்டா நம்ம உடைமைகள், பொருளாதாரங்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாம கர்த்தர் காப்பாத்துகிறார். பொருளாதாரம் எந்த பாதிப்பும் வராது. பொருளாதாரம் அப்படி வளரும், பொருளாதாரம் அப்படி செழிக்கும். மற்றவங்க கண்டு பொறாமப்படக்கூடிய அளவுக்கு நம்ம பொருளாதாரம் செழிக்கும். நம்ம பொருளாதாரம் செழிக்கும். நம்ம பொருளாதாரம் பெரிய ஆசீர்வாதமா இருப்போம். நல்ல பலமுள்ளவங்களா இருப்போம். பலமுள்ளவைகள்லாம் யாக்கோப்ப சேர்ந்துச்சு, பலவீனமானவைகள் எல்லாம் லாபான சேர்ந்துச்சு. நல்ல பலம், நல்ல ஸ்ட்ராங், நல்ல பலம் உள்ளவங்களா நம்ம இருப்போம். நல்ல ஆசீர்வாதமா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். கர்த்தர்கள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்க பலன் அப்படின்னு. மூணாவது என்ன? மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. கர்த்தர்கள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்க பலன். அதுதான் நம்ம பலன். பலன் என்ன அர்த்தம்? மகிழ்ச்சியை கொடுக்கிறா. பலனா என்ன அர்த்தம்? மகிழ்ச்சி. குடும்பம் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும். குடும்பம் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். குடும்பம் எப்படி இருக்கும்? நிம்மதியா இருக்கும். குடும்பம் எப்படி இருக்கும்? ஆரோக்கியமா இருக்கும். குடும்பம் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். குடும்ப மகிழ்ச்சி வேணுமா? பெத்தேலுக்கு வா, பெத்தேலுக்கு வா. அந்த பலன் அப்படின்னு சொல்றது மகிழ்ச்சி. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்க பலன். மகிழ்ச்சி, மகிழ்ச்சியை கொடுக்கிறார் ஆண்டவர். மகிழ்ச்சியை கொடுக்கிறார். ஒண்ணு வியாதிய நம்ம கொடுக்க மாட்டா. வியாதி வராம தடுப்பா. சத்துரு வியாதியை கொண்டு வர நினைச்சா கூட கர்த்தர் தடுப்பா. பொருளாதார சரிவு ஆண்டவர் தடுப்பா. நம்ம மகிழ்ச்சியை குறைவா சத்துரு கொண்டு வந்து நினைச்சா கர்த்தர் தடுப்பா. மகிழ்ச்சியா இருக்கும் குடும்பம். நம்ம மகிழ்ச்சியா இருப்போம்.
சந்தோஷமா இருப்போம், நிம்மதியா இருப்போம், ஆரோக்கியமா இருப்போம், ஆசீர்வாதமா இருப்போம். இதெல்லாம் இருக்கிறனா கத்தர், இதெல்லாம் இருந்தா கத்தர் நம்மளை கைவிடலைன்னு அர்த்தம். கத்தர் கைவிடல, யார கைவிட மாட்டார்? பெத்தேலுக்கு வந்தவங்களை கைவிட மாட்டார். இதெல்லாம் யாக்கோபுக்கு எங்க கிடைச்சிச்சுன்னா, அவர் பெத்தேலுக்கு வந்ததுனால தான் கிடைச்சிச்சு. அவர் பெத்தேலுக்கு வரலன்னா அதெல்லாம் கிடைக்காது. அவர் பெத்தேலுக்கு வரணும், நம்ம பெத்தேலின் சபைக்கு அடிக்கடி வரணும், உபவாச ஜபத்துக்கு வரணும், அதிகமான ஜபத்துக்கு வரணும், தனிப்பட ஜபங்களுக்கு வரணும். வீட்டில் மாடுக்கிறமா கொஞ்ச நேரம் பெத்தேலுக்கு போயிட்டு வரலாம், அப்படி பெத்தேல போய் உட்காந்துட்டு வரலாம், இந்த பெத்தேலுக்கு போய் வரலாம். இதுக்கு சொன்னேன், பெத்தேல நினைச்சு ஜோமனாலே ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறாரு, போய் வந்தா எப்படி இருக்கும்? தானியல் எருசலேம நினைச்சு ஜோமன்றாரு, எருசலேம நினைச்சு ஜோமன்றாரு, பாபிலோன்ல இருந்துட்டு எருசலேம பார்த்து ஜோமன்றாரு. அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டாரு, சபையை நினைச்சு ஜோமண்ணுங்க, சபைக்கு வந்து உட்காந்துட்டு போங்க, சபையில் கடவுள் தோத்திரம் பண்ணிட்டு போங்க, வீட்டில் ஒரு மணி நேரம் ஃப்ரீயா இருக்கிறீங்களா, சபைக்கு வாங்க. இன்னைக்கு சபைக்கு வர்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா, இது மூணையும் தவிர்க்க முடியாது, இது மூணையும் ஆண்டவர் கொடுக்க முடியாது, வியாதியை நீக்க முடியாது, விளைவினங்களை நீக்க முடியாது, பொருளாதார செழிப்பை கொடுக்க முடியாது, மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது. இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கணும்னா பெத்தேலுக்கு வரணும், சபைக்கு வரணும், அடிக்கடி சபைக்கு வரணும், சபையில உட்காந்து ஜெபிச்சுட்டு போகணும், சபையில தோத்திரம் பண்ணிட்டு போகணும். எங்கெங்கயோ போறோம், நான் சொல்ல சாதாரண பஸ் ஸ்டாண்டுக்கு போனா கூட டீ கடைக்கு போனா அரை மணி நேரம் செலவு பண்றீங்க, ஒரு ஜவுளி கடைக்கு போனா அரை மணி நேரம் செலவு பண்றீங்க, ஒரு பக்கத்து வீட்டுக்கு போனா அரை மணி நேரம் செலவு பண்றீங்க, ஆனா பெத்தேலுக்கு வரமாட்டேங்கிறீங்க. ஆண்டவருக்கு வருத்தம், ஆண்டவருக்கு பெரிய வருத்தம். ஆகார் லகாயிரவையில கால் வச்சா, ஆகார ஆசுவதிச்சேன், அப்ப பெத்தேல கால் வச்சா ஆசுவாதம் உண்டு. யாக்கோபு பெத்தேல கால் வச்சா ஆசீர்வாதம் பெறார், பெத்தேலுக்கு வந்து போன ஆசீர்வாதம் உண்டு. பெத்தேல் என்பது சபை, சபைக்கு வரும்போதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, சபைக்கு வரும்போதெல்லாம் ஒரு நன்மை இருக்கு, சபைக்கு வரும்போதெல்லாம் ஒரு உயர்வு இருக்கு, சபைக்கு வரும்போதெல்லாம் ஒரு மேன்மை இருக்கு. சபைக்கு வரணும், அடிக்கடி சபைக்கு வந்து உட்காரணும், சபையில ஜெபிச்சுட்டு போகணும். அப்படி எல்லாம் இருந்தா இந்த மூணையும் கத்தா நமக்கு தருவார், வியாதி இல்லாம ஒரு வாழ்க்கையை மாத்துவார், சத்துரு வியாதியை கொண்டு வந்து போராட முடியாது விடமாட்டார் ஆண்டவர், பொருளாதாரத்துல சரிவை ஏற்படுத்த விடமாட்டார் ஆண்டவர், நம்ம பார்க்குற நல்ல மகிழ்ச்சியை கொடுப்பார், சந்தோஷத்தை கெடுக்க முடியாது, நம்ம குடும்ப சந்தோஷத்தை கெடுக்க முடியாது, நம்ம குடும்ப நிம்மதியை கெடுக்க முடியாது. கத்ததெல்லாம் தடுத்து இந்த மூணு ஆசீர்வாதத்தையும் கத்த நம்ம கொடுப்பார். இது மூணு நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நம்மளை ஆண்டவர் கைவிடலை, நம்மளை கைவிடலை. ஏன் கைவிடலை? நம்ம பெத்தேலுக்கு போயிட்டோம். அப்ப பெத்தேலுக்கு போனா கத்த கைவிடுவாரான்னு தெரியாது, கைவிடுமா கைவிடாம இருப்பாரான்னு தெரியாது. இது மூணு இருக்காது, இது மூணுல ஒண்ணு இல்லைன்னா கூட நம்ம பெத்தேலுக்கு போகணுன்றதை புரிஞ்சுக்கோங்க, கத்த கூட இல்லைன்றதை புரிஞ்சுக்கோங்க, கத்த கைவிடுறாரு போல இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க, கத்த எச்சரிக்கிறார் நமக்கு, நம்ம சொல்லி கொடுக்கிற இதை செய்ப்பான், ஆஸ்வதன இதை செய், நீ ஆஸ்வதிக்கிற இதை செய்ப்பான், நம்ம சொல்லி கொடுக்கிறார் ஆண்டவர். அதை நம்ம செஞ்சோன்னு சொன்னா நம்மளை கத்த ஆஸ்வச்சிருவார். பரிசுத்த பிதாவே, ஒருவேளை கடந்த நாட்கள்ல நாங்க பெத்தேலுக்கு போகாதனாலதான் இப்படி எல்லாம் எங்களை ஆஸ்வதிக்க முடியலன்னா இன்னைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், இன்னைக்கு அர்ப்பணிக்கிறோம். வாரத்துல ஒரு ரெண்டு மூணு நாளாவது நாங்க பெத்தேலுக்கு போயிட்டு வருவோம், வாரத்துல ஒரு நாலு நாளாவது பெத்தேலுக்கு போயிட்டு வருவோம், ஒரு மூணு நாளாவது பெத்தேலுக்கு போயிட்டு வருவோம். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நாங்க பெத்தேல உட்காந்துட்டு வருவோம், கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வருவோம், நாங்க பெத்தேலுக்கு போவோம். ஆண்டவரே நம்பி எங்களை ஆசீர்வதிங்கன்னு இன்னைக்கு அர்ப்பணிச்சு இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. வாரத்துல ஒரு மூணு நாளாவது பெத்தேலுக்கு வாங்க, ஒரு நாலு நாளாவது பெத்தேலுக்கு வாங்க, அடிக்கடி பெத்தேலுக்கு வந்து போங்க. அப்படி பெத்தேலுக்கு வந்து போகும்போது ஒரு பெரிய ஆசுவாதம் இருக்கும். சபைக்கு வந்து போங்க, அடிக்கடி சபைக்கு வந்து போங்க, அடிக்கடி சபையில வந்து உட்காந்துட்டு போங்க, அடிக்கடி சபையில வந்து சோத்திரம் பண்ணிட்டு போங்க, குடு கணவன் மனைவி வந்து கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிட்டு போங்க. நான் சொல்ல நீ வீட்டில் ஜெபிக்கிறதுக்கும் சபையில வந்து ஜெபிக்க நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க வீட்டில் ஜெபிக்கிறதுக்கும் சபையில வந்து ஜெபிக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம். ஏன்னா வீட்டில் ஜோம் பண்ற மாதிரி ஜோம் பண்ணுங்க, வீட்டில் ஜெபிக்கணும் தப்பு இல்லை, ஆனா பெத்தேல வந்து ஜோம் பண்ணும் அதான் ரொம்ப ஆசீர்வாதம், சபையில வந்து ஜோம் பண்ணும் அதான் ரொம்ப மேன்மை, சபையில வந்து உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க அதான் ரொம்ப ஆசீர்வாதம். அதைதான் கத்தர் விரும்புறார், அதைதான் கத்தர் எதிர்பார்க்கிறார். நான் வீட்டில் கூட ஜோம் பண்றேன், வீட்டில் கூட ஜோம் பண்ணுங்க தப்பு இல்லை, ஆனா சபைக்கு வந்து ஜோம் பண்ணுங்க அது அதை விட பெரிய ஆசீர்வாதம். அதான் பரிசெய்யணும் ஆயக்காரனும் சபைக்கு போனங்க ஜோம் பண்ண, யோவானும் பேதரும் சபைக்கு போனங்க ஜோம் பண்ண, நம்ம சபைக்கு வந்து ஜோம் பண்ணணும், நம்ம சபையில வந்து உட்கார்ந்து ஜோம் பண்ணணும், நம்ம சபையில உட்காந்து ஜோம் பண்ண. அதான் சாலமன் சொன்னார், நேத்திக்கு பார்த்தோம், இந்த ஸ்தலத்துல செய்யப்பட விண்ணப்பத்துக்கு உங்களுடைய கண்ணு திறந்திருக்கணும், உங்களுடைய காது கவனிக்கணும்ன்றாரு.
பெத்தேலுக்கு வாங்க, சபைக்கு வாங்க, அடிக்கடி சபைக்கு வாங்க, சபையில வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தமலை ஆஸ்வதிக்க விரும்புறா, இந்த வருஷம் கர்த்தமலை ஆஸ்வதிக்க விரும்புறா, கர்த்தமலை நடத்த விரும்புகிறா, கர்த்தமலை உயர்த்த விரும்புகிறா. பரிசுத்த தேவனுடைய கரம் எங்களுக்கு மேல இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் பெத்தேலுக்கு வந்து நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. வியாதியில்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்க சாமி. பொருளாதார சரிவில்லாம நாங்கள் வாழ உதவி செய்யுங்கப்பா. ஒரு மகிழ்ச்சியா நாங்கள் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த மூணு ஆசுவத்தையும் எங்களுக்கு தந்து எங்களை வழி நடத்தி எங்களை காத்துக்கோங்கப்பா. உங்க கரம் எங்க கூட இருக்கட்டும். ஒப்பு கொடுக்குறோம், நடத்துங்க. இயேசுவி நாமத்துல வேண்டிக் கொடுக்குறோம் நல்ல பிதாவே. ஆமே. என் ஆத்துமாவை கத்தரே ஸ்தோத்ரி. முழுமையே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவை கத்தரே ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே.